السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. قال نبينا صلى الله عليه وسلم حجبت النار بشهوات وحجبت الجنة بالمكاره. கண்ணியத்திற்குரிய அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஈமான்தாரிகள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்கள் பலதரப்பட்ட இன்னல்களுக்கும் பலதரப்பட்ட துன்பங்களுக்கும் ஏன் சில வேளைகளில் தன்னுடைய உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக, நபியை பாதுகாப்பதற்காக யார் முனைகின்றார்களோ, இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சில வேளைகளில், பல நேரங்களில், பல வேளைகளில் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வே ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மூமின், அல்லாஹ்வே ரசூலை தன்னுடைய வாழ்நாளில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தான் ஏற்றிருக்கின்ற ஈமானை பாதுகாப்பதற்கு, தான் ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு ஆயத்தமாகின்ற வேளையிலே ரப்புல்லாஹினால் பலதரப்பட்ட சோதனைகளுக்கும் பலதரப்பட்ட வேதனைகளுக்கும் மனிதன் ஆளாக்கப்படுவான். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், சூரத்து யாசின்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஒரு காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார், ஒரு சாலிஹா நல்லடியார் வாழ்ந்தார். தஃப்சீரிலே சொல்லி காமிக்கின்ற பொழுது முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காமிப்பார்கள், அந்த மனிதருடைய பெயர் ஹபீப் என்று சொல்லக்கூடியவர். அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடியவர் மனிதர் தச்சர் வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே நபியாக செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இவர் என்ன செய்தார், தன்னுடைய உயிரை கொடுத்தார். மக்கள் எல்லாம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்படுத்துகின்ற பொழுது, மக்கள் எல்லாம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நுபுவத்தை மறுக்கின்ற பொழுது இந்த மனிதர் நபிக்கு ஆதரவாக செயல்பட தொடங்குகின்றார். சொல்லி காமிக்கின்றார், கிராமவாசிகளை, ஊர்வாசிகளை, நீங்கள் அந்த ஈசாவை நீங்கள் நபி என்று ஈமான் கொள்ளுங்கள், ஈசாவை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபிக்கு ஆதரவாக இஸ்லாத்தை வலுப்படுத்திருக்கக்கூடிய, இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களில் இறங்குகின்ற பொழுது யூதர்களால் அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய மனிதர் என்ன செய்யப்படுகின்றார், பலதரப்பட்ட சோதனைகளுக்கும் பலதரப்பட்ட வேதனைகளுக்கும் ஆளாக்கப்படுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஃபஸ்ஸிங்க சொல்லி காமிப்பார்கள், எப்படி தெரியுமா, இந்த மனிதர் ஹபீப் ஒரு தடவை செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆதரவாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில மக்கள் எல்லாம் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவரை கீழே தள்ளிவிட்டு மிதிக்குகின்றார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, அவர் மிதிக்குகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து மிதிக்குகின்ற பொழுது அவருடைய குடல் இருக்கின்றதே அது ஆசன வாய் வழியாக வெளியேறி அந்த இடத்திலே அவர் ஷஹீதாக்கப்படுறார் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அந்த யூதரெல்லாம் சேர்ந்து அந்த மனிதரை ஒரே மிதியாக மிதிக்குகின்ற பொழுது வயிற்றிலே மிதிக்கின்றார்கள், வயிற்றில் இருக்கின்ற அந்த குடல் இருக்கின்றதே அந்த குடல் பின்துவார வழியாக வெளியே வந்து அவர் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லி காமிக்கின்ற பொழுது அல்லாஹ்வே ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள்
அல்லாஹ்வே ரசூலை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்தக்கூடியவர்கள் சொர்க்கம் நமக்கு லேசாக கிடைக்கும் என்று ஒரு கால் நினைத்துவிடக் கூடாது. நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோமே, ரசூலை ஏற்றுக்கொண்டோமே, வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே, முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், கியாமனால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எல்லா விஷயங்களையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் கூட இதற்கு அப்புறம் ஒரு மூமின் நமக்கு சொர்க்கம் லேசாக கிடைக்கும், நமக்கு சொர்க்கம் லேசாக சுலபமாக கிடைக்கும் என்று ஒரு கால் நினைத்துவிடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்லி காமிக்கின்றான். அஃப ஹசீபுத்தும் அன் தத்குல் ஜன்னத, நீங்கள் சொர்க்கத்திலே லேசாக சுலபமாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் திருமறையிலே, அம் ஹசீபுத்தும் தத்குல் ஜன்னத, நீங்கள் சொர்க்கத்திலே லேசாக பிரவேசித்து விடலாம், சுலபமாக உள்ளே நுழைந்து விடலாம் என்று நினைத்து நினைக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சொல்லிவிட்டு பின்னால் சில செய்திகளை சொல்லி காமிக்கின்றான். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ துன்பப்பட்டார்களோ, அவர்களுக்கு பஞ்சங்கள் ஏற்பட்டது, வேதனைகள் ஏற்பட்டது, இந்த வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு எதுவும் ஏற்படாமல் நீங்கள் சுலபமாக நீங்கள் சொர்க்கத்திலே நிரந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். நம்மளை பார்த்து ஒரு மூமின் என்கின்றவர் அல்லாஹ்வே ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மனிதர் சொர்க்கத்திலே ஒரு காலம் சுலபமாக உள்ளே நுழைந்துவிட முடியாது என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம சொல்லி காமிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் முஸைலமத்து பின் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யன். இவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகின்றான். என்ன அனுப்புகின்றான் தெரியுமா? அந்த கடிதத்தினுடைய வாசம் அவன் சொல்லி காமிக்க கடிதம் எழுதுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதராகிய முஸைலமத் பின் கத்தாப் அவரிடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்பதாக கடிதத்தை ஆரம்பிக்கின்றான். அதாவது தன்னை நபி என்று ஒன்று சொல்லி காமிக்கின்றான். தன்னை ஒரு நபி என்று என்ன வாதிடுகின்றான். அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் மூலமாக அனுப்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதுகின்றார்கள். பொய்யனாகிய முஸைலமாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதுகின்றார்கள். எழுதி அந்த தபாலை லெட்டரை சேர்க்கக்கூடிய பொறுப்பை அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஸைத் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த ஹபீப் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை ஒப்படைக்கின்றார்கள். கடிதத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லெட்டரை இந்த தகவல் தபாலை பார்த்த உடனே அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார், நம் மூலமாக அவரும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார் என்று எண்ணியவர்களாக சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு முஸைலமாவுடைய சன்னிதானத்திற்கு செல்கின்றார்கள். ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முஸைலமாவிடத்தில் கடிதத்தை ஒப்படைக்கின்றார்கள். முஸைலமா பார்க்கின்றான், கடிதத்தை பார்க்கின்றான். பார்த்தவுடனே கோபம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் அவன் நபி என்று சொல்கின்றான், பெருமானா சொல்லும் நீ பொய் என்று சொல்லி காமிக்கின்றார்கள். அந்த லெட்டரை பார்த்தவுடனே கொதித்து கோபத்தினுடைய உச்சிக்கே சென்று கொதித்து எழுதுகின்றான். எழுந்து ஹபீபை நீங்கள் சங்கிலியால் பிணைத்து கட்டுங்கள், அவரை சிறையிலே தள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கின்றான். சிறையிலே தள்ளப்படுகின்றது. மறுநாள் காலையிலே அழைக்கின்றான் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கின்றான். அழைத்து சொல்லி காமிக்கின்றான், ஹபீபே நீ முஸைலமாவை என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று எண்ணுகின்றாயா, அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஈமான் கொள்கின்றாயா என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அவர் சொல்லி காமிக்கின்றார்கள், நீ ஏதோ ஒன்று சொல்ற என் காதல உழுது ஆனா ஒன்று புரிய மாட்டேங்குது. நீ ஏதோ ஒன்று செய்யற ஒரு விஷயம் சொல்ற ஆனா என் காதல என்ன செய்ய மாட்டேங்குது, விழமாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே கோபப்படுறான். திரும்ப கேட்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக ஈமான் கொள்கின்றாயா? சொல்லுகின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஈமான் கொள்கின்னு சொல்லி காமிக்கின்றார்கள்.
சொன்ன உடனே கோபத்தினுடைய உச்சிக்கு சென்ற அந்த முசைலமா தன்னுடைய இடுப்பில் சுருக்கப்பட்ட வாளை எடுத்து ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு பகுதியை வெட்டுகின்றான். ஒரு பகுதியை வெட்டுகின்றான். திரும்ப கேட்கின்றான் முசைலமா, ஹபீபே முசைலமாகிய நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ ஈமான் கொள்கின்றாயா? ஈமான் கொண்டால் உனக்கு உயிர்ப்பிச்சை என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அவரை தவிர வேறு எவரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் தான் என்னுடைய உயிர் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு அந்த உயிர் தேவையில்லை, எனக்கு அந்த உயிர் எனக்கு தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற பொழுது நீ எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும்? அதனால எனக்கு அந்த உயிர் எனக்கு தேவையில்லை, இந்த துன்யாவும் எனக்கு தேவையில்லை. கோபத்திற்கு உச்சிக்கு சென்ற அந்த முசைலம ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டம் கண்டமாக துண்டம் துண்டமாக வெட்டி எறிகின்றான். அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டுவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விடுகின்றார்கள். நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்த சஹாபிகளுடைய நீங்கள் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள், எவரும் தன்னுடைய ஈமானை இழந்ததாக நீங்கள் வரலாற்றை பார்த்துவிட முடியாது. தன்னுடைய ஈமானை எப்ப எந்த அளவிற்கு பலப்படுத்த முடியும், தன்னுடைய ஈமானை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும், அந்த வழியில் தான் இறங்கினார்களே தவிர துன்யாவை பெற வேண்டும், துன்யாவினுடைய ஆசாபாசங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு சஹாபியும் எண்ணியதாக எந்த ஒரு வரலாறு நாம் பார்த்துவிட முடியாது. இதுவரைக்கும் இஸ்லாம் பொருளை அர்ப்பணித்த சஹாபியை பார்த்திருக்கின்றது, தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த சஹாபியை பார்த்திருக்கின்றது. ஆனால் அன்றுதான் தன்னுடைய உயிரை கண்டம் கண்டமாக துண்டம் துண்டமாக சின்ன பின்னமாக எரியப்பட்ட ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை அன்னைக்கு தான் இஸ்லாம் பார்க்கின்றது. அந்த அளவிற்கு அவர்கள் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக, அந்த அளவிற்கு ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்திலே அந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவின் மூலமாக சொர்க்கவாதி என்று சொர்க்கவாதி முத்திரையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை யார் யாரெல்லாம் ரப்பு என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நபி என்று ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு சொர்க்கம் லேசா கிடைக்கும், நம்ம தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். இதற்கு பின்னால் சொர்க்கத்தை கொடுப்பது கொடுக்காம இருப்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. நாம் தீர்மானிக்க முடியாது, நாம் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதைத்தான் சொல்லி காமிக்கின்றான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத்தே வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கபலிக்கும் மஸ்ஸத்துகுமுல் பாஸாவு வல்லர்ராவு வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹ் சொல்லி காமிக்க திருமறையிலே திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான், சொர்க்கத்திலே நீங்கள் லேசாக சுலபமாக நுழைந்து விடலாம், நமக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று வேதனைகளை போன்று அவர்களுக்கு ஏற்பட்ட பஞ்சங்களை போன்று நமக்கு எதுவும் ஏற்படாமல் சுலபமாக நாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா? ஒரு ஹாலும் முடியாது. அவர்களுக்கு எப்படி வேதனை ஏற்பட்டதோ அதே வேதனை உங்களுக்கும் ஏற்படும், அவர்களுக்கு எப்படி பஞ்சம் பீடிக்கப்பட்டதோ அதே பஞ்சம் உங்களுக்கு பீடிக்கப்படும். இதற்கு பின்னாலும் கூட யார் ஈமானிலே உறுதியாக இருக்கின்றார்களோ, யார் ஈமானை இன்னும் பலப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் சுருக்கம் என்பதாக ரப்புல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்நாள் காலம் மிகவும் குறைந்த காலகட்டம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் காலம் சொற்பமான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு நல்லமகள் சாலிகான அமல்கள் செய்கின்றோமோ அந்த அமல்கள் மட்டும்தான் நமக்கு இம்மேலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ரப்புல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லா என்ற ஏகத்துவ கனவில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற ஏகத்துவ கனவை சொன்னவர்களாக நம்முடைய உயிரை பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மடையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.